புத்தி சித்தம் சொன்னீங்க. ஸோ மனசு எனக்கு நிறைய பிளண்ட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குது, மனசு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது ஒரு விஷயம் செய்யறதுக்கு. அப்போ நான் புத்தியால் நான் டிசிஷன் முடிவெடுக்கணும், ஆனால் ஆர்வம் இல்லை அப்படின்னா செயல் எப்படி நடக்கும்? செயல் பூர்த்தியான ஆர்வம் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து இந்த ஆர்வத்தை கொண்டு வர்றது. முடிவுக்கு எடுத்தாப்புல என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை செய்யணும்னு முடிவு எடுத்தினான்னா ஆர்வம் வரும், செய்ய வேண்டாம்னு முடிவு எடுத்தினா ஆர்வம் வராமல் போயிடும். இப்போ எடுக்கிற முடிவில் தான் பிரச்சனை இருக்குது. முடிவு எடுக்கிறத பொறுத்து ஆர்வம் வர்றது வராதெல்லாம் முடிவை பொறுத்து தான், எனக்கு முடிவு தான் முக்கியமானது. அப்போ அங்கே எமோஷனல் நம்ம சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா ஐயா? எப்படி இப்போ நான் முடிவு எடுக்கிறேன், இது செஞ்சே ஆகணும், ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் வர்ற சேலஞ்சஸ் வந்து எனக்கு விருப்பத்துக்கு இருக்காது, என்னோடய விருப்பத்துக்கு இருக்காது. விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல நான் முடிவெடுத்து செயல் செய்யணும். இல்லை, அதாவது நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் தான் விருப்பமே வரும். விருப்பங்கிறது ஒரு எனர்ஜி தானே, நீங்கள் அந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதை செய்யணும்னு முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் உங்களை மனசு வந்து என்ன சொல்லி சொன்னால் அது செய்யாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும், இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும்னு சொல்லி சொல்லும்போது பேக் அடிக்கிறீங்க, அப்போ எனர்ஜி வராதில்ல. அப்போ நீங்கள் வந்து செஞ்சு தான் தீரணும்னு நேற்று முடிவு எடுத்தானா தான் செய்கிறதுக்கான ஆற்றல் வரும், இல்லைன்னு சொன்னால் சோம்பல் தானே வரும். அந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து எமோஷனல் டிசிஷனாக கேட்குறேன், எமோஷன் ரிக்வயர்டாக கேட்குறேன். எமோஷனல் டெசிஷன் இல்லை, அறிவுபூர்வமான முடிவு தான் எடுங்க, அறிவுபூர்வமான முடிவு எடுங்க. அறிவுபூர்வமான முடிவை வந்து நீங்கள் அதுக்கு இந்த ரெண்டு டபுள் முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு முடிவு வந்து செய்யணும்னு முடிவு எடுக்கும், இன்னொன்று வந்து இது எதுக்கு விட்டுக்கு உடம்பெல்லாம் கஷ்டப்படும், ரொம்ப டயர்டாக இருக்கும் நீட்டு சொல்லி இப்படி நினைச்சோன்னு சொன்னால் சோம்பல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் ரெண்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துறீங்க. சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆர்வம் வந்துடும், செஞ்சு தான் தீரணும்னுட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆர்வம் வந்துடும். நன்றிங்க.